ரெண்டு டிஷ்யூ. இதை வந்து நம்ம ஒரு ஸ்கின் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம நாப்கின் மேலே உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், ட்ராவல் பண்ணுறோம். உங்களோட ஸ்கின் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தா நல்லா இருக்குமா? இது பாருங்க, ஃபுல் ட்ரை, இது வந்து ஃபுல் வெட். சோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருந்ததுனா நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். நமக்கு வந்து பீரியட்ஸ்ங்கிறது அலாரம் அடிச்சுட்டே இருக்கும், எப்படா நமக்கு பீரியட்ஸ் முடியும், எப்படா நம்ம நாப்கின் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு இருந்துட்டே இருக்கும். இது வந்து மார்க்கெட்லயே இருக்கிற டாப் லீடிங் பிராண்டோட நாப்கின் ஸ்டிக் பண்ணிருக்கேன். இது நம்ம பிராண்ட் பூவிகா ஸ்டிக் பண்ணிருக்கேன். சோ ரெண்டு நாப்கின்லயும் வந்து 60-60 ml நான் வந்து ஃப்ளோ எடுத்திருக்கேன். ரெண்டு நாப்கின்லயும் நம்ம வந்து ஒன்னாவே வந்துட்டு போர் பண்ணிக்கலாம். இருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிராண்ட்ல நான் கொடுத்துறேன். ஏன் வந்து எக்ஸ் பிராண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து போர் பண்றேன்னா, அப்சர்விங் கெப்பாசிட்டி நிறைய இருக்கு, லீக் இருக்காது, நிறைய நம்ம ஆட் பாக்குறோம். ஸோ டைம் கொடுத்தாது அப்சர்விங் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 10-20 seconds டைம் கொடுக்குறோம் இதுக்கு, எக்ஸ் பிராண்டுக்கு. இப்போ நம்ம பிராண்ட் பூவிகாக்கு நான் வந்து போர் பண்றேன். நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கலாம், ஏங்க ஒரே நேரத்துல வந்து இந்த ப்ளோ ஃப்ளோ இருக்காதுங்களே யாருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ ஃப்ளோ இருந்தாலும் நம்ம பிராண்ட் பூவிகா வந்து அப்சர்வ் பண்ணி லாக் பண்ணிக்கும், நீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணலாம். இப்பதான் நான் போர் பண்ணி கம்ப்ளீட் பண்றேன். இதுக்கு ஒரு 10-20 seconds நம்ம டைம் கொடுத்துட்டோம். இதுல பாருங்க, டில்ட் பண்றேன், எக்ஸ் பிராண்டோட லீக்கேஜ் இருக்கு. அவசியமே கிடையாது. நம்ம நாப்கின் வந்து 8-10 hours சிங்கிள் பீஸ் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஹேண்ட்ல வந்து அப்ளை பண்ணி காமிக்க போறேன், ஹேண்ட் பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு எங்க வந்து வேக்ஸ் பண்ணணுமோ ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி? ஸோ அப்ளை பண்ணியாச்சு, ஜஸ்ட் ஒரு 15 minutes இருந்தால் போதும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், மேஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லிச்சு இல்லையா, அதோட மேஜிக் வந்து நீங்கள் ஒரு 10-15 minutes உங்களுக்கு தெரிஞ்சிடும். குழந்தைங்க ஸ்கின்னை ரொம்ப பால் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோட் மில்க் சோப் கொடுத்துட்ருக்கோம். ஆக்னி இஷ்யூஸ் இருக்குது, ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து சார்கோல் சோப் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஸ்கின்ல எந்த இஷ்யூஸும் இல்லைங்க, நான் கொஞ்சம் கலர் ஆகணும், ஸ்கின் வந்து கொஞ்சம் பல பலன்னு இருக்கணும் அப்படின்னா மகுவா. இது வந்து மகுவா வந்து இழுப்பனையில் பண்ணக்கூடிய சோப்பு. வணக்கம், நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பூவிகாக்கத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய வீடியோ. ஏன் அப்படின்னா, பீரியட்ஸ் டைத்துல பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எதுக்காக டிப்ரெஷன் ஆகிறாங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிறாங்க, எதுக்காக 5 நாள் அவங்க வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் சொல்ல போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் எழுதிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அக்கா வந்துட்டாங்க. ஸோ நம்ம கேட்டதுக்கு எல்லா டவுட்டுமே நம்ம உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா,
வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. சொல்லுங்க, நம்ம பிராண்ட் நேம் என்ன, எங்க லொகேட் ஆயிருக்கு? நம்ம பிராண்ட் பேர் வந்து பூவிகா. ஓகே. பூவிகா ஸ்டார்ட் பண்ணி வந்து 3 வருஷம் ஆகுது. ஓகே ஓகே. பூவிகாங்கற பிராண்ட்ல வந்து நான் வந்து டாப் லீடரா இருக்கேன். இவங்க வந்து சூப்பர் ஸ்டாக்கிஸ்டா இருக்காங்க. ஓகே ஓகே. நம்ம பூவிகா ஆபீஸ் வந்துட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல குமாரபாளையம் லொகேட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே, இந்த பூவிகால என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை ப்ராடக்ட் இருக்கும்? நம்ம கிட்ட வந்து ஒரு 15 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே. எல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. ஓகே மேம், நம்ம வந்து ப்ராடக்ட்டை பை பண்ணணும் அப்படின்னா எந்த மூலமாக பை பண்ணிக்கலாம்? இல்லை நீங்கள் டெலிவரி பண்ணுற ஆப்ஷன்? நாங்கள் கொரியர் பண்ணுறோம். ஓகே. காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோஸ்ட்லி கால் அவாய்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். ஓகே. ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணுறோம். இல்லை நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மேம், சூப்பர். ஓகே ஓகே மேம், கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட 15 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதை ஒரு சில பொருள் மட்டும் டெமோ பார்த்துடலாங்களா? பார்த்துடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாப்கின் பார்த்துடலாங்களா? பார்த்துடலாங்க. ஓகே மேம், நம்ம பூவிகாவோட பிரைமரி ப்ராடக்ட்னா நாப்கின். நாப்கின் பத்தி ஒரு ஸ்மால் டெமோ நம்ம பாத்துருவோம். இல்ல பாருங்க, ரெண்டு நாப்கின் ஸ்டிக் பண்ணிருக்கேன். இது வந்து மார்க்கெட்ல இருக்கிற டாப் லீடிங் பிராண்டோட நாப்கின் ஸ்டிக் பண்ணிருக்கேன். இது நம்ம பிராண்ட் பூவிகா ஸ்டிக் பண்ணிருக்கேங்க. ஓகே ஓகே ஓகே. சோ ரெண்டு நாப்கின்லயும் வந்து 60 60 ml நான் வந்து ஃப்ளோ எடுத்துர்க்கேன். ஓகே. ரெண்டு நாப்கின்லயும் நம்ம வந்து ஒண்ணாவே வந்துட்டு போர் பண்ணிக்கலாம். ஓ இருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிராண்ட்ல நான் கொடுத்துறேன். ஏன் வந்து எக்ஸ் பிராண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து போர் பண்றேன்னா அப்சர்விங் கெபாசிட்டி நிறைய இருக்கு, லீக் இருக்காது, நிறைய நம்ம ஆட் பாக்குறோம். சோ டைம் கொடுத்தாது அப்சர்விங் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 10 டு 20 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறோம் இதுக்கு எக்ஸ் பிராண்டுக்கு. இப்போ நம்ம பிராண்ட் பூவிகாக்கு நான் வந்து போர் பண்றேன். நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கலாம், ஏங்க ஒரே நேரத்தில் வந்து இந்த இவ்வளோ ஃப்ளோ இருக்காதுங்களே யாருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ ஃப்ளோ இருந்தாலும் நம்ம பிராண்ட் பூவிகா வந்து அப்சர்வ் பண்ணி லாக் பண்ணிக்கும், நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலாம். இப்போதான் நான் போர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் நம்ம டைம் கொடுத்துட்டோம். இதில் பாருங்க, டெல் பண்ணுறேன், எக்ஸ் பிராண்டோட லீக்கேஜ் இருக்கு. இதுல வந்து 4 லேயர்ஸ் இருக்கு. ஓகே. 4 லேயர்ஸ்மே என்னென்ன கொடுத்திருக்காங்க நம்ம பாத்துருவோம். ஓகே ஓகே. இதல பாருங்க, ஃபர்ஸ்ட் லேயர் உங்க கையிலயே கொடுக்கறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வெறும் பிளாஸ்டிக். சோ இது பாருங்க, ஃபுல்லா ஈரமா இருக்கு. இன்னும் என் கையில ஈரம் இருக்கு. உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஃபுல் பிளாஸ்டிக். நீங்க பாக்கலாம், தெரியும் ரொம்ப ஃபுல்லா பிளாஸ்டிக்கா தான் இருக்குது. ஃபுல் பிளாஸ்டிக். நம்ம சென்சிட்டிவான ஸ்கின்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இச்சிங், ரேஷஸ், நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நடக்க முடியாது, சில இருக்க பீரியட்ஸ் அஞ்சுதா, அதுக்கான காரணம் எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர் குடுக்குற இந்த ஹீட் தான். ஓகே ஓகே ஓகே. ஒண்ணுமே இல்ல, இது வெறும் பேப்பர். ஒரு பேப்பர்ல கலர் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். பாருங்க,
தேர்ட் லேயராக வந்து இருக்கிறதே நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல். இதில் வந்து ஒரு ஜெல் கொடுத்துருக்காங்க அப்சார்பிங்க்கு. ஃபஸ்ட்டு நான் அந்த அப்சார்பிங் நமக்கு அதில் இல்லை. இந்த ஜெல்லுக்கு பேர் சிலிக்கான் ஜெல். சிலிக்கான் ஜெல்லோட ரா மெட்டீரியல் வந்து பெட்ரோலியம். பெட்ரோலியமான ஆனால் எந்த ஒரு பொருளையுமே நம்ம சுற்றி வச்சு கூட சுவாசிக்க கூடாது. ஸோ அப்படி சுற்றி வச்சு சுவாசித்தாலே நமக்கு வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடும். அவ்வளோ அவ்வளோ கெமிக்கல், அவ்வளோ வந்து உடம்புக்கு கெடுதல் அது. இதை வந்து ஒரு ரீசைக்கிள் பண்ண காட்டன் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை ஸ்க்வீஸ் பண்ணுறேன், இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி வரும். என்னங்க இது இப்போ கொட்டிக்கிட்டு இருக்கு? இல்லை, ஜெல்லும் கிடையாது அப்சார்பிங்கும் இல்லை. ஸோ இது வந்து ஜெல் வந்து கெடுதல். அண்ட் இந்த ஜெல் மேலே இருக்கிற லேயரும் வந்து ரீசைக்கிள் பண்ண காட்டன். ரீசைக்கிள் பண்ணும்போது ப்ளீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ளீச்சிங் ஆட் பண்ணும்போது அதில் வந்து ரெண்டு கெமிக்கல் வந்து பை ப்ராடக்டாக தங்கிடும். இந்த லாஸ்ட் லேயர் பாருங்க, இதுவும் ஃபுல்லாக பிளாஸ்டிக். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? பலூன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக். ஆமாம், இது வந்து பாருங்க, இந்த ஸ்கின்ல நான் இப்படி ஒட்டிடுறேன், இந்த ஸ்கின் ப்ரீத் பண்ணாது. இப்ப ஸ்கின்ல இப்படி டைட்டா ஒட்டிக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்கின் ப்ரீத் பண்ணாது. அப்படியே பாலி பேக் மாதிரி இருக்கு. நம்ம வந்து ப்ரீத் பண்ற ஒரு ஒரு பிரைவேட் ஏரியால வந்து நம்ம நல்லா டைட்டா ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து சஃபகேஷன், ஒரு மாதிரி ஹெட்ஏக்ல இருந்து பாடி பெயின், இது எல்லாமே என்னன்னா காற்றோட்டம் இல்லாததுக்கான காரணம் தான். பீரியட்ஸ்ல நம்ம அஞ்சு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளுறதுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கிற பிளாஸ்டிக்கும் செகண்ட் லேயர் இருக்கிற பிளாஸ்டிக்கும் உள்ள எல்லாமே வந்து கெமிக்கல் லேயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த 4 லேயர்ஸ் மட்டுமே நம்ம பீரியட்ஸ் பிரச்சனைக்கான காரணம். ஓகே மேம், இப்போ நம்ம காமிச்சிட்டீங்களா பூவிகால வந்து என்னென்ன லேயர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே ஓகே, இதுல பாருங்க சைடுல ஸ்டிட்ச் கொடுத்திருக்காங்க. ஓ, சைடுல ஸ்டிட்ச். இந்த ஸ்டிட்ச் எதுக்கு அப்படினா, நீங்க வந்து பீரியட்ஸ்ல இருக்கும்போது எந்த வகையான மூமெண்ட்ஸ் இருந்தாலும், உங்க பாடி அசைவுகள் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து லீக்கேஜ் இருக்கா, சைடு லீக்கேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுவுமே இருக்காது. நீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த ஸ்டிச்சஸ் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஆமா, அப்படினா இது வந்து ஸ்போர்ட்ஸ் வுமன்க்குலாம். ஆமா, ஸ்போர்ட்ஸ் வுமன் வர்க் பண்றாங்க, டிராவல் பண்றாங்க. சோ நைட் டைம்ல வந்து சேஞ்ச் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? சோ உங்களுக்குலாம் வந்து இன் பிட்வீன் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம நாப்கின் வந்து 8-10 ஹவர்ஸ் சிங்கிள் பீஸ் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, மத்த நார்மலா எப்படி யூஸ் பண்றது? நார்மலா நாப்கின் வந்து 4 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் மாத்தணும் அப்படிங்கிறது மெடிக்கல் ரூல். பட் நம்ம ஸ்மார்ட் நாப்கின் வந்து 8-10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இதோட ஃபர்ஸ்ட் லேயர் பாருங்க, சர்ஜிக்கல் காட்டன். உங்களுக்கு தெரியுதுங்களா, ட்ரையா இருக்கு, ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா, இது வந்து சர்ஜிக்கல் காட்டன். யூஸ்வலா வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து கட்டு போடும் போது ஃபர்ஸ்ட் லேயர்ல யூஸ் பண்ணுவாங்க. பிளட் அப்சர்வ் பண்ணிக்கும், மேலே கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி லேயர் கொடுக்கும் போது உங்களுக்கு ஸ்கின்ல ஒட்டாது, ரொம்ப ட்ரை ஃபீல். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பீரியட்ஸ்ல நம்ம இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ வந்து நீங்க ரொம்ப ஹாப்பி பீரியட்ஸா நீங்க ஃபீல் பண்ணலாம் பூவிகா நம்மளோட இருக்கும்போது. ஸோ அடுத்த லேயர் பாருங்க, நான் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த காட்டன் பறக்கும். செகண்ட் லேயர் வந்து ஆனையான் ஸ்ட்ரிப் இதில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்மார்ட் நாப்கின் சொல்கிறதுக்கான காரணம் இந்த ஸ்ட்ரிப்பு தான். இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து ஆனையான் ஃபேரையான் ரெண்டு விதமான டெக்னாலஜி கொடுத்துருக்கோம். ஆனையான் அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம கூட காத்தோட காத்தாக இருக்கிற ஒரு டெக்னாலஜி. ஆனையான் நம்ம பாடியிலேருந்து வெளிவர பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணிடும். நம்ம வந்து ஒரு ட்ராப் வெளியில் வர பிளட்லேருந்து 107 பாக்டீரியா வந்து இருக்கும். நம்ம பீரியட்ஸ் அப்போ மாற்றலை அப்படின்னா அந்த பிளட் வந்து பிளட்ல இருக்கிற பாக்டீரியா வந்து மல்டிப்ளை ஆகி திரும்ப நம்ம உடம்புக்குள்ளதான் போகும். அதனாலதான் 4 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் மாத்தணும்னு சொல்றாங்க. நம்ம நாப்கின்ல வந்து மாத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. இந்த ஆனையான் ஸ்ட்ரிப் வந்து நம்ம பாடியிலேருந்து வெளிவர பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணிடும். இதுதான் நம்ம ஸ்மார்ட் டெக்னாலஜி. அண்ட் இன்னொரு டெக்னாலஜி கொடுத்துருக்கோம், ஃபார் ஐஆர் அப்படிங்கிறது. ஃபார் ஐஆர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆபரேஷன் தியேட்டர்ஸ்ல வந்து ஃபார் ஐஆர் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா வந்து பாடி பெயின் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம ஃபார் ஐஆர் டெக்னாலஜியோட நம்ம இருந்தோம் அப்படின்னா, நார்மலாகவே பீரியட்ஸ் ஆகும்போது பீரியட்ஸ் டைமில் வந்து யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுனால நமக்கு பாடி பெயின் இருக்கும். ஸோ பெயின் ரிலீஃப் பண்ணி நமக்கு நல்லா வந்து எனர்ஜெட்டிக்காக ஒரு கம்ஃபர்ட் ஃபீல், ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் கொடுக்கக்கூடியது தான் ஃபார் ஐஆர். ஸோ இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக 8-10 மணி நேரம் நம்ம நாப்கின் ஒரு பீஸ் யூஸ் பண்ணால் போதும். சூப்பர். 8 மணி நேரம் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு டெமோ உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதான் அந்த ஸ்ட்ரிப், நான் சொன்ன ஸ்ட்ரிப்பு. தேர்ட் லேயர் பாருங்க, இதுவுமே வந்து பியூர் காட்டன். ஓகே ஓகே, இது வந்து தேர்ட் லேயர். தேர்ட் லேயருமே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாக தான் இருக்கும். உங்களுக்கு ஈரம் வந்து ஒரு ஒரு லேயரில் கூட வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் ஈரம் கூட உங்களுக்கு இருக்காது. ஓகே ஓகே, ஃபுல்லாக அந்த இது அப்சர்வ் பண்ணிச்சுங்களா? ஆமாங்க. இதில் பாருங்க, ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் அண்ட் ஃபோர்த் லேயர். இதுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரை.
தெரியுதுங்களா? இதுமே பியூர் காட்டன். இந்த ப்ராடக்ட்ல வந்து அந்த ஜெல் மாதிரி டைப்ல எல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம வந்து ஜெல் கொடுத்துருக்கோம் அப்சார்பிங்க்கு. நம்ம வந்து பியூர் ஜெல், சோளத்தட்டால பண்ண ஜெல் தான் கொடுத்துருக்கோம். சோளத்தட்ட அடுத்த ஜெல், அடுத்தது நீங்க கேட்ட ஜெல், அடுத்த லேயர் பாருங்க. ஓகே, மத்த நாப்கினோட ஜெல், ஜெல்லோட கெபாசிட்டியும் நம்ம ஜெல் கெபாசிட்டியும் நீங்க பாருங்க. ஓகே ஓகே, எவ்வளோ நிறையா இருக்குது. இது ஃபுல்லாகவே ஜெல் தான். இந்த ஜெல் வந்து நம்ம ஃப்ளோ வந்து அப்சர்வ் பண்ணி லாக் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பாடிங்க்கு கூலிங் கொடுக்கும். அண்ட் இந்த ஜெல் வந்து மார்க்கெட் பிராண்டோட ஜெல்லை விட குவான்டிட்டி பாருங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கும். எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து இதில் இன்னொரு டெமோ இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து சைடில் பிளேஸ் பண்ணிடுறேன். அதாவது நம்ம வாட்டர் போர் பண்ண ஜெல்லுக்கு அடுத்த லேயர், இதுலயுமே நமக்கு தண்ணி இல்ல. உங்களுக்கு டேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இந்த இந்த லேயர்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு மைன்யூட் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா தெரியும். குட்டி குட்டி மைன்யூட் போர்ஸ் இந்த லேயர் ஃபுல்லாவே இருக்கும். எதுக்காக அப்படின்னா காத்தோட்டத்துக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபுல்லாக சுடுதண்ணி இந்த டம்ளரில் நீங்கள் ஊற்றி, இந்த லேயர் மட்டும் இல்லை ஃபுல் நாப்கினையே க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு டம்ளர் வச்சிங்க அப்படின்னா அந்த சுடுதண்ணியோட ஆவி உங்களுக்கு மேலே டம்ளரில் வந்து படியும். இந்த நாப்கின் ப்ரீத் பண்ணுதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இதில் வந்து பிளாஸ்டிக் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. இது பிளாஸ்டிக்காக தான் நமக்கு இப்படி கிளிக்க முடியாது. கண்டிப்பாக சரிங்களா? பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் அமைச்சிருப்பாங்க லீடிங் ப்ராண்டில். அதில் பார்த்தீங்கன்னா காற்றே உள்ளே போகாது. பட் இதில் பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸுக்கு வேப்பராகி காற்று போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீத்தபிள். நம்ம நம்ம எட்டு லே நம்ம நாப்கினில் எட்டு லேயரும் தாண்டி மேலே அந்த அந்த வென்டிலேஷன் வந்து உங்களுக்கு வந்து மேலே தெரியும். சூப்பர் மேம், சூப்பர். ஓகே ஓகே, நீங்கள் கேட்டிருந்தீங்க 8 to 10 மணி நேரம் வந்து ஒரு நாப்கின் போதுங்களா அப்படின்னு இவங்க சார் கேட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கலாம். உங்கள் டவுட் வந்து கிளியர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மால் டெமான்ஸ்ட்ரேஷன். நான் ஆல்ரெடி வந்து 60 ml எடுத்திருந்தேன், நாப்கின்க்கு போர் பண்ணியிருந்தேன். எகெயின் 60 ml வந்து ரெண்டு சிரஞ்சிலையுமே நான் எடுத்து ரெண்டு கிளாஸில் எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி 120 ml ஃப்ளோலாம் வந்து யாருக்குமே இருக்காதுங்க. வந்து மெட்டர்னிட்டி டைமில் இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து மெனபாஸ் டைமில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இவ்வளோ ஃப்ளோ இருக்கும். அப்படியும் ஒரே நேரத்தில் யாருக்குமே இருக்காது. ஸோ இவ்வளோ ஃப்ளோ இருந்தாலும் நம்ம பூவிகா நாப்கின் அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், எக்ஸ் பிராண்ட் எடுத்து வச்சுருந்த ஜெல் வந்து இதில் போட்டுட்டேன். ஸோ இது நம்ம பிராண்ட் பூவிகாவோட ஜெல். ஓகே, ஸோ ரெண்டுக்குமே வந்து எகெயின் நம்ம ஒரு 10 seconds டைம் கொடுத்துருவோம். இது நீங்க எவ்வளோ நீங்க வந்து 2 மணி நேரம், 4 மணி நேரம், இல்ல 2 வருஷம் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அப்சர்விங் இருக்காது. இல்ல பாருங்க, பார்த்தாலே தெரியுது டிஃபரண்ட். இது அது நான் தண்ணி ஊத்தணும்னா நான் உங்களுக்கு ஃபுல்லா ஊத்தி காட்டிறேன். பட் நம்ம பிராண்ட் பாருங்க, உள்ள வச்ச உடனே உரிய ஆரம்பிச்சிருச்சு. உரிய ஆரம்பிச்சிருச்சு. மெதுவா அதே மாதிரி ட்ரில் பண்ணலாங்களா? வருமா வராதான்னு கொஞ்சம் கூட வரலங்க. ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிச்சு. அகைன் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ. உங்களுக்கு गाइस உண்மையிலேயே அந்த அளவுக்கு டிஃபரண்ட் தெரியுது பாருங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டெக்னிக் எடுத்துட்டு இருக்கு. ஃபுல்லா வச்சு நான் ஸ்க்வீஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒரு டிராப் வாட்டர் கூட உங்களுக்கு வெளியில வராது. செம்ம. சோ அப்சர்விங் கெபாசிட்டி இருக்கு. தாராளமா வந்து நீங்க வந்து 10 மணி நேரம் ஒரு நாப்கின் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம 10 மணி நேரத்துக்கு அப்சர்விங்கும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நம்ம ஸ்மார்ட் நாப்கினோட வந்து டெக்னாலஜி என்னன்னா ஆனையான் ஃபாரையர். ஸோ பாக்டீரியா எலிமினேஷன் இருக்கு. நீங்க தாராளமா ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நாப்கின் பார்த்தோம், மற்ற ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் வேக்ஸும் இருக்குவாங்க. வேக்ஸும் வந்து நீங்களே டெமோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்களா? சரி ஓகே, நம்ம டெமோ பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம டெமோ பார்த்து அது எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றேன். ஸோ இப்போ வேக்ஸோட டெமோ பார்த்துடலாம். ஸோ இது வந்து வேக்ஸிங் பவுடர். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நாங்கள் காம்போவாகவும் கொடுக்குறோம். ஸோ வந்து அலோவேரா ஜெல்லு, ரோஸ் வாட்டர், வேக்ஸிங் பவுடர், இது மூணும் காம்போவாகவும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தேவைங்கிறது வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து இப்போ ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ண போகிறேன். தேவையான அளவு ரோஸ் வாட்டர் எடுத்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் லைக் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நல்லா விட்டு
மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஹேண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எங்கே வந்து வேக்ஸ் பண்ணணுமோ ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு 15 minutes இருந்தால் போதும், நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். மேஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லிச்சு இல்லையா, அதோட மேஜிக் வந்து நீங்கள் ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பார்த்துக்கோங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அப்ளை பண்ணி 10 minutes ஆச்சு, 10 to 15 minutes. ஸோ ட்ரை ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு வெட் பண்ணி வைப் பண்ணால் போதும். ஜஸ்ட் டிஷ்யூ எடுத்துருக்கேன் பாருங்கள், இப்படி வைப் பண்ணால் போதும். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணும்போது எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க ஹேர் ரிமூவ் பண்ணும்போது எல்லாம் பெயினாக இருக்கும் அப்படின்னு. இது எதுவுமே கிடையாது, மேஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இது தான். ஸோ நல்லா வைப் பண்ணி எடுத்தாச்சு, நீங்களே பாருங்கள். ஸோ வேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கணுமா? அப்ளை பண்ணிக்கலாம், லைக் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறதுக்காக. ரஃப்பாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னும். ஓகே. ஸோ அலோவேரா ஜெல் இது வேக்ஸ் வந்து காம்போவாக வந்து கொடுக்குறோம். ஸோ அலோவேரா ஜெல், வேக்ஸ், ரோஸ் வாட்டர் மூணும் வரும். ஸோ மூணும் ஒட்டுக்காக நீங்கள் காம்போவாக வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வரும், ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். ஸோ நீங்கள் காம்போவாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ மென் உமன் ரெண்டு பேருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஸோ ப்ரைவேட் பார்ட்ஸ், அண்டர் ஆர்ம்ஸ், ஹேண்ட், லெக் எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் எதுவுமே இருக்காது. பூவிகாவில் வந்து இன்னும் 15+ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் முன்னாடி. ஒரு மேஜிக் ப்ராடக்ட்னு சொல்கிறது வந்து வேக்சிங் பவுடர் தான். நிறைய பேர் வந்து வேக்சிங் அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க, பெயினாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு உண்மையாலுமே வந்து ஒரு மேஜிக் தான். வேக்சிங் பவுடர் பாருங்கள், 100 grams பாக்ஸ் இது. இது வந்து பவுடர் பேஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes விட்டு வாஷ் பண்ணால் போதும். அண்ட் நம்மக்கிட்ட அடுத்த ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்குன்னா, கோட் மில்க் சோப் அண்ட் சார்கோல் சோப். குழந்தைங்க ஸ்கின்னை ரொம்ப பால் மாதிரின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி கோட் மில்க் சோப் கொடுத்துட்ருக்கோம். ஆக்னி இஷ்யூஸ் இருக்குது, ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து சார்கோல் சோப் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போது வின்டர் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட 3 லிப் பாம் இருக்குது, பட்டர்ஸ்காட்ச், பிளாக் கரண்ட் அண்ட் ராஷ்பெரி. லிப் பாம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படுறக்கூடிய விஷயம். மென் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம், கிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ரொம்ப ஆர்கானிக்காக நம்ம லிப் பாம் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணது வந்து க்ரீம் ஐட்டம்ஸ், கோல்டன் க்ரீம் அண்ட் ஒயிட்டனிங் க்ரீம், மாய்ஸ்சரைசர் அண்ட் ரெட்வைன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக டாப் செல்ல வந்து போயிட்டுருக்கு. நம்மளோட அடுத்த சிக்னேச்சர் ப்ராடக்ட் வந்து அலோவேரா ஜெல். நம்ம ஹேர் டு டோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோக்கனட் ஆயிலோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ஹீட்டு குறையும், ஹேர் நல்லா ஷைனியாக இருக்கும், ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும், ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இது வந்து மல்டிபிள் யூஸ், நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 months பேபி கூட இந்த ஜெல் யூஸ் பண்ணலாம், அலோவேரா ஜெல். நம்ம சோப் சொன்ன மாதிரி வந்து எல்லாமே பியூர் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயிலில் பண்ண சோப்பு. 6 oil சோப், ஹெர்பல் ஸ்க்ரப் சோப், மகுவா சோப் அண்ட் புங்கம் சோப். உங்களுக்கு வந்து ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகிருக்கு, பிம்பிள் இருக்குது, பிம்பிள் மார்க் இருக்குது, ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து புங்கம் சோப். புங்கம் வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருந்தாலும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. எக்ஸ்ட்ரீம் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா புங்கம் சோப். எனக்கு வந்து ஸ்கின்ல எந்த இஷ்யூஸும் இல்லைங்க, நான் கொஞ்சம் கலர் ஆகணும், ஸ்கின் வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா மகுவா. இது வந்து மகுவா வந்து இழுப்பெண்ணெயில் பண்ணக்கூடிய சோப்பு. நம்மளோட அடுத்த சிக்னேச்சர் ப்ராடக்ட், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ராடக்ட், ஃபேஸ் பேக். இது வந்து ஃபேஷியல் பேக்னு சொல்லலாம். நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு கிளீனப் போகிறோம் அப்படின்னா பேசிக்காகவே வந்து ஒரு 500 ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ஃபேஸ் பேக் வந்து ஜஸ்ட் ஒரு 20 to 30 minutes நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இது வந்து 25+ ஹர்ப்ஸில் மிக்ஸ் பண்ணி ஃபேஷியல் பேக் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் போட்டுட்டு ஒரு 20 minutes விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவ் ரிசல்ட், இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிளீனப் ஃபேஷியல் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதோட காம்போவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் ஸ்ப்ரே, ரோஸ் வாட்டர், ஆலோ ஜெல்லோட நம்ம காம்போவும் அவைலபிள். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகேக்கா, இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த பிஸ்னஸ் யாருக்கெல்லாம், யாரெல்லாம் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து எவ்வளோ எப்படி டே டு டே லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்மூத்தாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். இவங்க வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரீசெல்லிங்காக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டே ஒன்லேருந்து நான் வந்து இவங்க கூட இருக்கேன். ஸோ டே ஒன்லேருந்து ரீசெல்லிங்காக ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து நான் ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்டாக நான் வந்து பூவிகாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் வந்து ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், சைட் அண்ட்
சைடில் வந்து வந்து புவிகாவும் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாங்க, பட் நல்ல ஏர்னிங்ஸில் இருக்காங்க. ஷாப் வச்சு தான் புவிகா வந்து பிஸ்னஸ் பண்ணணும், இங்கே தான் இப்படி ரூல்ஸ் இருக்குது, இப்படி எந்த ஒரு ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பொட்டிக் வச்சுருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் புவிகா ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இல்லை இப்படி தான் நீங்கள் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து புவிகாவில் கிடையவே கிடையாது. நீங்கள் தாராளமாக எப்படி வேணாலும் வேர்ல்ட் வைட் வந்து நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டெம்முமே பார்த்தாச்சு, நீங்களும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இவங்களை பற்றின முழு விபரங்களும் சரி, கான்டெக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பர் கால் பண்ணிக்கோங்க, இப்போ பிஸ்னஸ் இன்க்வரி அந்த கால் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், கால் வந்து அட்டன் பண்ணுங்க, டைரக்டாக வாட்ஸ்அப்பில் வந்துடும். அதான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சுக்கு. ஸோ இந்த வீடியோவை ஆண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யாருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு மறக்காமல் வாங்கி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஷோவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விட்டு நான் உங்கள் அமீர், டாடா பை பை, சி யூ.